தென் மாவட்டங்களில் நடவு செய்வதற்காக 100,000 பனை விதைகளை தனது சொந்த செலவில் சபாநாயகர் அப்பாவு அனுப்பி வைத்தார். நெல்லையில் இருந்து தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு பனை விதைகளை அவர் அனுப்பி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, சட்டமன்றத்தில் உறுதியளித்தபடி 2வது ஆண்டாக பனை விதைகளை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்தார். 10 முதல் 15 நாட்களுக்குள் பனை விதைகளை நடவு செய்ய அதிகாரிகளிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நம்முடைய தமிழகத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற பனைமரத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி பனைமரத்தை வெட்ட வேண்டும் என்றாலும் அரசு அனுமதி பெற்றுத்தான் வெட்ட வேண்டும். அதுபோல் தமிழகம் முழுவதும் வேளாண் துறை மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 500,000 பனை விதைகள் நட வேண்டும், பனைமரத்தை உருவாக்க வேண்டும் என்று முதல்வருடைய திட்டத்திற்கு இணங்க ஆண்டுதோறும் 100,000 பனை விதைகள் இலவசமாக கொடுப்பதாக கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் தெரிவித்து, கடந்த ஆண்டும் 100,000 விதைகள் வேளாண் துறைக்கு கொடுத்து அனுப்பப்பட்டது.